Good evening, friends. I'm Zee Tamil here from Chennai, Event MC, MC Trainer, and founder of Chennai Event MCs. Today's topic, exclusive line for freshers in event industry, aspiring MCs, and budding MCs. So what's the topic? What is the profile for Event MC? Why is it needed? How to create it? In the topic, நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் ஆங்கர் வேணும் ஈவெண்ட் எம்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல நம்ம வந்து ஏதாவது மெசேஜ் போஸ்ட் பண்ணா பாய்ஸ்க்கு வர டவுட் ப்ரொஃபைல் என்ன என்கிட்ட ப்ரொஃபைல் இல்லை கிட்ட போட்டோஸா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில பேர் எம்சினா என்ன கேட்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நான் போஸ்ட் பண்ணும்போது கேட்டாங்க. அதனால ஐ தாட் தட் ஓகே ஐ ஷேர் இட் அஸ் எ வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாபிக் பத்தி பேசி. இந்த டாபிக் பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும் பேசியிருக்கேன், எம்சினா என்னன்னு பேசிருக்கேன், எம்சினா நான் ஆர்டிகலும் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ லைவ் கொஞ்சம் நல்லா தீவிரமா போயிட்டு இருக்கனால ரெகுலரா, சோ ஐ தாட் தட் ஓகே ஐ வில் கோ அஸ் எ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்ட்ரெயிட் அவே லெட் மீ ஜம்ப் இன் டு தி டாபிக். இதுல பேசிக்கா என்ன பேச போறோம் அப்படின்னா, ஈவென்ட் எம்சினா என்னன்னு சொல்ல போறேன், எம்சிக்கு ப்ரொஃபைல் எதுக்காக தேவை, ப்ரொஃபைல் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ப்ரொஃபைல் வச்சு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க இதுதான். சோ டு ஸ்டார்ட் வித் பேசிக்கலி ஈவென்ட் ஆங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, த ஒன் ஹூ ஹோஸ் த ஈவெண்ட், லைவ் ஈவெண்ட், அதாவது டிவி சேனல்ல பண்றீங்க அப்படின்னா வந்து யுவர் கால்ட் அஸ் விஜே ஆர் ஆங்கர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சிவகார்த்திகேயன், கோபிநாத், பாவனா, மாக்கப்பானம்லாம் சொல்றீங்கன்னா அவங்க எல்லாம் விஜேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷோ வந்து தொகுத்து வழங்கலாம், இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு ஷோ வந்து தொகுத்து வழங்கலாம், இல்ல ஒரு அது இது மாதிரி ஒரு கேம் ஷோ வந்து கேம் ஷோ நடத்தலாம், நீ அண்ணா மாதிரி ஒரு ஷோ வந்து ஒரு நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து அதுவும் ஒரு நடத்தலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஆங்கரோட ரோல் வந்து பேசிக்கா ரெண்டு இருக்கும், ஒரு ஷோவை தொகுத்து வழங்குது, இன்னொரு பக்கம் வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி ஒரு கேமாவோ இல்லை ஒரு டிபேட்டாவோ அது மாதிரி நடத்துது. இது ரெண்டு தான் பேசிக்கா ஒரு ஆங்கரோட ஒர்க். டிவியில் பண்ணும்போது விஜே ஆங்கர், ரியல் லைஃப்ல பண்ணும்போது ஸ்டேஜ் எம்சி, இவெண்ட் எம்சி, மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ், ஸ்டேஜ் ஹோஸ்ட், லைவ் ஹோஸ்ட், இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நேம்ஸ் எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து ஈவெண்ட் ஆங்கர். ஜஸ்ட் ஒன் மினிட். மொபைல் இருக்கிறதுலே லீஸ்ட் வால்யூம் மோடு போட்டா இருந்தாலும் ஒருத்தர் விடாம கால் பண்ணிட்டேன். ஓகே, கெட்டிங் பேக் டு டாபிக், ஈவென்ட் எம்சி அப்படின்னா லைவ் ஈவெண்ட்ஸ் பண்றவங்க ஈவென்ட் எம்சி. எங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா, பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி ஒரு கெட் டுகெதரா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே, ஒரு கார்பரேட் ஆனுவல் டே, கான்ஃபரன்ஸ், டீம் அவுட்டிங் போறாங்க, ஒரு பிரஸ் மீட் நடக்குது, ஆடியோ லான்ச் நடக்குது, ஒரு அலுமினேஸ் வந்து ஒரு கெட் டுகெதரா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், வெட்டிங் ரிசப்ஷன் இருக்கும், இது மாதிரி எங்கெல்லாம் ஒரு க்ரௌட் இருக்கும் அந்த இடத்துல எம்சியோட ஒர்க் ரெண்டு. நான் எப்படி டிவி ஆங்கர் சொன்னா அதே மாதிரி எம்சியோட ஒர்க்கும் ரெண்டு, ஒன்னு தொகுத்து வழங்குறது. எக்ஸாம்பிள், இப் இட்ஸ் அன் ஆனுவல் டே, இப் இட்ஸ் அ டீலர்ஸ் மீட் ஆகட்டும், இல்ல ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஆகட்டும், இல்ல கார்பரேட் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், ஸோ எம்சியோட ஒர்க் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்தணும் எல்லாருக்குமே, என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஷீ ஆர் ஹி வுட் பி காலிங் அவுட் தி அதர் ஸ்பீக்கர்ஸ் இல்ல பர்ஃபார்மர்ஸ், அதுதான் தொகுத்து வழங்குறது. ரெண்டாவது, அவங்க கூட ஆடியன்ஸ் கூட இறங்கி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி என்கேஜ் பண்ணுது, தட் இஸ் செகண்ட் வே. வேர் இப்போ ஒரு டீம் அவுட்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் அங்க தொகுத்து வழங்குறதுக்கு எதுவுமே கிடையாது, நத்திங் டு ஆங்கர். அந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கம்ப்ளீட் அவங்க கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி என்கேஜ் பண்ணும். ஒரு பர்த்டே பார்ட்டின்னு எடுத்தீங்கன்னா அங்க ரெண்டுமே வரும். என்னோட ஸ்டைல் ஐ மே பி ரைட் ஆர் ராங், அதாவது மத்தவங்க பெர்செப்ஷன் பார்க்கும்போது, நான் ஒரு இவெண்ட் இண்டஸ்ட் அனலைஸ் பண்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்லும்போது, பர்த்டே பார்ட்டியில வந்து ரெண்டுமே வரும், ஆங்கரிங்கும் வரும், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்த்டே பார்ட்டி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வெல்கம் கொடுத்து பர்த்டே பேபியோட அம்மா அப்பா அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லி ஒரு அஃபிஷியல் வெல்கம் கொடுக்குறோம். அப்புறம் ஆடியன்ஸ்குள்ள போயிட்டு அவங்க கேம்ஸ் கண்டக்ட் பண்றோம், டான்ஸ் பேஸ் கேமா இருக்கலாம், சிங்கிங்கா இருக்கலாம், இல்ல அதர் கேம்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப கேக் கட்டிங் வரும்போது அங்க வந்து மறுபடியும் ஃபார்மலா கொஞ்சம் போகணும், யார் யாரெல்லாம் ஸ்டேஜ் ஏற்றணும், அவங்களை ஏற்றணும், குழந்தை ப்ராப்பரா கேக் கட்ட வச்சு கட் பண்ண வச்சு அப்புறமா பர்த்டே சாங் பாட வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு ஃப்ளோவா வந்து ஒரு சீம்லெஸ்ஸா வந்து எங்கேயுமே ஒரு தடங்கள் இல்லாம ஃப்ளோல எடுத்துட்டு போகுது எம்சியோட ஒர்க். நடுவில் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றது. ஸோ இதுதான் ஈவெண்ட் எம்சி. ஸோ யாருக்காவது ஈவெண்ட் எம்சினா என்ன, இஎம்சிஇன்னு எழுதுவோம். இது என்னடா ஆக்சுவலா, இது எப்படி ஆரம்பிச்சுனா மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்சி, இது ரெண்டு தடுதான் எம்சின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எம்சி எம்சின்னு சொல்லி இஎம்சின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க கூகுள்ல போயிட்டு எம்சின்னு அடிச்சாலும் சரி, இஎம்சின்னு அடிச்சாலும் சரி, ஒன் அண்ட் தி சேம், விச் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் ஆர் ஆங்கர் ஆர் லைவ் ஹோஸ்ட், ஸ்டேஜ் ஹோஸ்ட், ஈவெண்ட் எம்சி, ஈவெண்ட் ஆங்கர், இது எல்லாமே ஒண்ணுதான். எம்சிக்கு இன்னொரு நேம் இருக்கும், ரேப்பர் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் எம்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐ ஃபோகட் தி எக்ஸ்பென்ஷன் பை எம்சி என்னன்னு மறந்துட்டேன், ரேப்பர்ஸும் எம்சின்னு சொல்லுவாங்க. பட் இஎம்சின்னு எழுதுறீங்கன்னா இட்ஸ் நல்லதர் தென் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ், இந்த ஆங்கர்ஸ் தான் வேற யாருமே கிடையாது. இதுதான் எம்சியோட ஒரு பேசிக் அவுட்லைன். ஸோ என்னன்னா, ஷோவை தொகுத்து வழங்குறது, கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றது. எங்கெல்லாம் எம்சி அப்ளிகபிள் அப்படின்னா, எம்சியோட சர்வீசஸ் எங்கெல்லாம் க்ரௌட் இருக்கோ, எங்கெல்லாம் நீங்க வந்து ஷோ தொகுத்து வழங்கணும், இல்லை எங்கெல்லாம் க்ரௌட் என்டர்டைன் பண்ண என்கேஜ் பண்ணுவோம், அங்கெல்லாம் எம்சியோட ஒர்க் தேவை. நீங்க அதர் பர்ஃபார்மன்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, யூனிட் எம்சி. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே நீங்க மேஜிக் ஷோ வச்சிருக்கீங்க, டான்சர் வச்சிருக்கீங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சிருக்கீங்கனாலும் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றது, அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் கிட்ட அவங்க கைத்தட்டல் வாங்க வைக்கிறது, அதை பத்தி ஃபீட்பேக் கேட்கறது, இதெல்லாமே ஒரு எம்சியோட ஒர்க்.
சோ எம்சிஏ பத்தி நான் அதிகமா நிறைய வீடியோஸ்ல பேசிருக்கேன், ஜஸ்ட் பேசிக் அவுட்லைன் கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல், இது ரொம்ப முக்கியமான டாபிக ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஒரு எம்சிஏ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எம்சிஆர் இல்ல டிவில விஜேவா இருக்கட்டும் இல்ல ப்ரொமோட்டர்ஸா இருக்கட்டும், பேசிக்கா வந்து இது வந்து கொஞ்சம் விஷுவல் மீடியம் லுக்கு வந்து ஜோ வந்து லுக்கு தான் முக்கியம் அப்படின்னாலும், பேசிக்கா வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் வந்து ஒரு எம்சிஆர் இருக்கட்டும் ப்ரொமோட்டரா இருக்கட்டும் எடுத்தோன்னு கேட்டோம்னா ஐதர் போட்டோ ஆர் ப்ரொஃபைல் இதுதான் கேட்பாங்க. போட்டோ ப்ரொஃபைல் ஆர் வீடியோ இந்த மூணுல எதுனாலும் கேட்கலாம். 99% ப்ரொஃபைல் தான் கேட்கறது. அந்த ப்ரொஃபைல் சொல்லுவாங்க இல்ல போர்ட்ஃபோலியோ சொல்லுவாங்க. விஜேன்னு சொல்லும்போது போர்ட்ஃபோலியோ சொல்லுவாங்க, அவங்களோட போட்டோஸ் மட்டும். பட் எம்சின்னு சொல்லும்போது ப்ரொஃபைல். சோ அந்த ப்ரொஃபைல் என்னதான் விஷயங்கள் இருக்கு, எதுக்காக கேட்கறாங்க, அதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக். லைக் அந்த 3 questions. What is a profile for event MC? Why is it needed? How to create it? So profile அப்படினா அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படினா, profile can be either in a PPT format or a PDF format. இது ரெண்டு தான் பேசிக்கா காமன்லி யூஸ் ஃபார்மட். இதை தாண்டி நீங்க அதை வேர்ட் ஃபைலாக வச்சிருக்கலாம் இல்ல தனித்தனியாக வச்சிருக்கலாம். பட் பேசிக்கலி இஃப் யூ இஃப் சம்மன் மீன்ஸ் எ ப்ரொஃபைல், நீ உங்களுக்கு மைண்ட் வரது either it's a PPT or a PDF. அதுல ப்ரொஃபைல் குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, பேசிக்கா இது மேபி யாருக்காவது நோட்ஸ் எடுக்கணும்னாலும் நோட்ஸ் எடுக்கலாம். இதை பத்தி ஆல்ரெடி ஒரு 15 minutes ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், என் ப்ரொஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த லிங்க் கூட நான் இதை முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்றேன். இந்த லைவ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மேபி எனக்கும் அது ஒரு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் தான், நான் திரும்ப ப்ரொஃபைலை பத்தி எந்த அளவுக்கு பெட்டரா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில யாராவது நோட்ஸ் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். மேபி யாரும் நோட்ஸ் எடுத்து கடைசியா இங்க ஷேர் பண்ணினா அட் பி ரியலி ஹாப்பி, நீங்க அந்த அளவுக்கு அதை நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா. சோ ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்லைடு நம்ம பிபிடி ஃபார்மெட்லயே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து உங்களோட போட்டோ இருக்கணும், நீங்க எம்சின்றதுக்கும் உங்க நேம் இருக்கணும். சோ என்னோட ப்ரொஃபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னோட ப்ரொஃபைலோட ஹெட்டிங்கே வந்து எம்சி போர்ட்ஃபோலியோ தமிழ் அலையஸ் தமிழரசன் ஓகே அப்படின்னு போட்டு என்னோட ஒரு போட்டோ போட்டோம். சோ திஸ் வில் பி தி ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் ப்ரொஃபைல். அண்ட் அகைன் வாட் எவர் ஐ சே இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் கிடையாதுன்றது கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட் ஐ ஹவ் சீன் நான் என்ன யூஸ் பண்றேன் அதை ஷேர் பண்றேன். அந்த வகையில ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் உட் பி பிக்சர் எம்சி போர்ட்ஃபோலியோ ஒரு எம்சி ப்ரொஃபைல் இருக்கணும், உங்களோட நேம் இருக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பேஜ்ல நீங்க எதுக்காக இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த எம்சிக்குள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்கு அதுல பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஷேர் பண்ணிருப்போம்னா, எனக்கு வந்து என்னோட கோர் வேல்யூ வந்து இன்ட்ராக்டிங் வித் பீப்புள், என்கேஜிங் வித் பீப்புள். அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு, லைவ் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ என்ன சந்தோஷத்துல ரொம்ப பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு வாங்க. அது மாதிரி வந்து என்னோட ஒரு ஃபேவரட் கோட் என்ன, என்னோட எல்லா ப்ரொஃபைலுமே என்னோட பிசினஸ் கார்டில் ஆட் பண்ற கோட், ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் இன் த வேர்ல்ட் இஸ் டு பி ஹாப்பி, பெட்டர் திங் இஸ் டு கீப் அதர்ஸ் ஹாப்பி, அண்ட் த பெஸ்ட் வே டு டூ இட் இஸ் பீங் எ பெர்ஃபார்மர். இதுதான் என்னோட ஸ்லோகன் நான் வச்சிருக்கேன். சோ உலகத்துல நல்ல விஷயம் என்ன, ஒன் ஆஃப் தி குட் திங்ஸ் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது. அதுலயும் நீங்க மத்தவங்க சந்தோஷப்படுத்து ரொம்ப நல்லது. அந்த மத்தவங்க நீங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மராகவோ இது மாதிரி ஆங்கராகவோ, திஸ் இஸ் நாட் தி ஒன்லி ஃபீல்ட் நான் சொல்லல, இது ஒரு ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபீல்ட். சோ அப்படி இருக்கும்போது ஐ கேன் மேக் அதர்ஸ் ஹாப்பின்றது தான் என்னோட கோட், அதனால இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் பேஜ் ஆர் செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ் உப்பி அபவுட் யூ ஊ மீ அப்படின்னு இருக்கலாம், இல்ல வை ஐ எம் ஹியர் வை ஐம் ஈவெண்ட் எம்சி அப்படின்ற மாதிரி. இந்த ஈவெண்ட் எம்சிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக இந்த நீங்க ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க செகண்ட் பேஜ் ஆகணும். தேர்ட் பேஜ்ல இது நான் இப்ப நீங்க ஆர்டர் மாத்தி கூட இருக்கலாம் நான் சொல்றது, பட் பேசிக்ஸ் பேஜஸ் நான் சொல்லிடுறேன். தேர்ட் பேஜ்ல என்ன இருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய போர்ட்போலியோ போட்டோஸ். எம்சியை பொறுத்தவரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நீங்க ரொம்ப சூப்பரான லுக் இருக்கணும், விஜே கெடுக்கிற மாதிரி ஆக்டர்ஸ் கெடுக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பயங்கரமா வந்து போட்டோஷாப் பண்ணி இதெல்லாம் போட்டோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட லைவ் போட்டோஸ் இருந்தனாலே போதும். பட் ஸ்டில் ஓகே, நம்ம இந்த அளவுக்கு பெட்டரா நம்ம பிரசென்டபிளா காமிச்சுக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில போர்ட்ஃபோலியோ போட்டோஸ் நீங்க ஆட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ போட்டோஸ்ன்றது என்னன்னா, நல்ல ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் போட்டோ எடுத்து அதை போட்டோஷாப் ஒர்க் பண்ணி உங்களை வந்து நல்லா கலர்ஃபுல்லா பார்க்கும்போது பயங்கர அட்ராக்டிவா காமிக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ போட்டோஸ். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 50-50 போர்ட்ஃபோலியோ போட்டோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ஈவெண்ட் ஆங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் வென் இட் கம் ஃபார் ஃபீமேல் எம்சி மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர். அதனால வந்து தேர்ட் பேஜ் உட் பி யர் போர்ட்ஃபோலியோ போட்டோஸ், நீங்க வந்து உங்களை எந்த அளவுக்கு நல்லா பயங்கர அட்ராக்டிவா காமிக்க முடியும்ன்றது. அண்ட் தென் ஃபோர்த் பேஜ் உட் பி யர் ஈவெண்ட் கேலரி ஆர் யுவர் ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, மை ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த இவெண்ட்டை பத்தி போட்டுக்கலாம். பர்த்டே பார்ட்டி பண்றேன், என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்கறீங்க, பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், சங்கீத், வாட் எவர் யூ வாண்ட் டு ஷேர் தேர் அதை ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்த ஸ்லைட்ல வந்து நீங்க எந்தெந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, மை கிளைண்ட்ஸ் போட்டு முக்கியமான கிளைண்ட்ஸ். நான் சொல்ற எல்லாமே வந்து நீங்க கம்ப்ளீட்டா என்டையர் திங்க திறந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆல் யூ நீட் டு டு இஸ் எல்லாத்தோட ஜிஸ்ட் நீங்க அங்க போட்டு மேபி எல்லாத்துக்கும் மத்ததெல்லாம் வந்து உங்க வெப்சைட்ல வச்சுட்டு ஒரு லிங்க் கொடுத்துடலாம். ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் கேன் பி சீன் இன் தி வெப்சைட் சொல்லிட்டு. அந்த வகையில் நீங்க வந்து கிட்டத்தட்ட 100-150 கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி. அது எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு நீங்க ஸ்லைட்ல போட்டீங்கன்னா அதுவே 10-15 ஸ்லைட் வரும். யூ நீட் டு கீப் தி பிபிடி அண்ட் பிடிஎஃப் ஆல்சோ கிரிஸ்ப், மேக்ஸிமம் விஷயத்தை அங்க கவர் பண்ணும். அட் சேம் டைம் அது ரொம்ப பேஜஸ் எக்ஸிட் பண்ண முடியாது. அந்த வகையில் மை கிளைண்ட்ஸ் போட்டு முக்கியமான கிளைண்ட்ஸ் பத்தி நீங்க போடுறீங்க அப்படின்னு போது தட் கிவ்ஸ் தட் ஆட்ஸ் வேல்யூ டு யூ யார் யார் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட் கம்ஸ் ஈவெண்ட் கேலரி. ஈவெண்ட் கேலரியில் வந்து நீங்க பண்ண ஈவெண்ட்ஸோட போட்டோஸ், அதை நான் எப்படி எனக்கு பிரிச்சர் பண்ணா எல்லாமே ஒரே ஸ்லைட்ல போடாம
ஜானா ஜானரா பச்சுவோம் பர்த்டே பார்ட்டின்னு போட்டு பர்த்டே பார்ட்டிக்குள்ள நான் பண்ண போட்டோஸ் வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் கார்பரேட் டீம் அவுட்டிங் அப்படின்ட்டு போட்டிருக்கேன், அதுல வந்து கார்பரேட் டீம் அவுட்டிங் பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். தென் ஆனுவல்லி மால் ஆக்டிவிட்டி. ஸோ இது மாதிரி என்னென்ன ஜானர் ஒர்க் பண்றீங்களோ அதெல்லாம் போடலாம். மேபி நீங்க ஒரு 15-20 ஜானர்ல ஒர்க் பண்ணி என்னோட பிசினஸ் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா லைக் திஸ் ஒன் ஆஃப் மை பிசினஸ் கார்டு விச் ஐ ஹட் ஏர்லியர். இது நான் இந்த கேமராக்கு அண்ட் ஒன் மோர் கேமரா ஐசியா. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் பிசினஸ் கார்டு. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் நான் டிசைன் பண்ண பிசினஸ் கார்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14 ஜானர் இருக்கும். இங்க பர்த்டே பார்ட்டில ஆரம்பிச்சு கீழே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் கேமரா யோ. ஓகே யோ. ஸோ இந்த மாதிரி இந்த இருக்க எல்லா ஜானரையும் வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல நீங்க வந்து காமிக்கலாம். நீங்க இல்ல நிறைய ஸ்பேஸ் போகுது அப்படின்னா நீங்க அதை கட் ஷார்ட் பண்ணி கொஞ்சமா காமிக்கலாம். அந்த வகையில இருந்து உங்களோட இவன்ட் கேலரி உங்களோட லைவ் இவெண்ட்ஸ் நீங்க பண்ண இவெண்ட்டோட அந்த ரியல் போட்டோஸை வந்து நீங்க போடணும். அதுக்கப்புறமா வந்து தென் யூ கேன் கோ ஃபார் யோ லிங்க்ஸ். இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் லிங்க்ஸ் போடலாம், இல்ல ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் ஐடி போடலாம், வேற என்னெல்லாம் உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும், லிங்க்டின் ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணலாம். லாஸ்ட் பேஜ் டியர் பர்சனல் டீடைல்ஸ் லைக் நீங்க பிறந்த இடமா இருக்கலாம், இல்ல நீங்க எங்க இருக்கிறீங்க, லொக்காலிட்டி, என்னென்ன லாங்குவேஜஸ் கம்ஃபர்டபுள், உங்களோட மெடிக்கல் ஸ்டேட்டஸ் சொல்லலாம் சொல்லலாம், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது உங்களை பத்தி பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், உங்களோட பேமெண்ட் அது மாதிரி என்னெல்லாம் விஷயங்களும் ஷேர் பண்ணலாம். ஃபைனலா எண்ட் பேஜ் உட் பி யோர் தேங்கிங் பேஜ் ஆர் யுவர் க்ளோசிங் பேஜ். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் முக்கியமான பேஜ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும்னா உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ். அண்ட் அகைன் நீங்க ஃபேஸ்புக் யூடியூப்லாம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்தாலும் பேசிக்கா உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னா ஃபோன் நம்பர் இமெயில் இம்பார்ட்டன்ட். அது நீங்க போட்டு லாஸ்ட் பேஜ் என்னோட ஹேபிட் என்னன்னா கிராட்டிட்யூட் பேஜ் எப்பவுமே வைக்கிறது. ஸோ என்னோட லாஸ்ட் பேஜ்ல வந்து எனக்கு இந்த இவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு யார் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னு பார்க்கும்போது மோனிஷா அண்ட் மனோஜுக்கு ஆல்வேஸ் ஐ கிவ் தி கிரெடிட். தே வர் தி ஒன் ஹூ ஹெல்ப் மீ கிக் ஸ்டார்ட் மை மீடியா அண்ட் இவெண்ட்ஸ் கேரியர். டாக்டர் மகாராஜா ஹஸ் ஆல்வேஸ் பின் ஹெல்பிங் மீ எனி ஆஃப் மை எண்டவர், மை ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷ் பாபு, மை பிரதர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரஜினேஷ் ஸ்ரீ மேம் அண்ட் ரஃபியா மேம். ஸோ இவங்களுக்கு வந்து எப்பவுமே என்னோட லாஸ்ட் பேஜ்ல வந்து கிரெடிட் இருக்கும் அந்த கிராட்டிட்யூட் காலம். அது மாதிரி உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கு இதை போடணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் கைட் ஆனாலும் அவங்களை பத்தி நீங்க தாராளமா போடலாம். இதை நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா 99% ஆஃப் பீப்புள் ஹேவ் டு யூஸ் தட். என்னோட ப்ரொஃபைல பார்த்து நிறைய பேர் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிக்காம தவிர பட் கிராட்டிட்யூட் பேஜ் மட்டும் நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களோ அவங்களோட குருநாதரையோ இல்ல அவங்க லைஃப்ல இன்ஸ்பைர் பண்ணவங்கள அங்க ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியல. பட் மை ஹேபிட் என்னோட ஹேபிட்டோ சரி நந்தினியோட ஹேபிட்டோ சரி வி ஆல்வேஸ் கிவ் தி எக்ஸ்பிரஸ் அவர் கிராட்டிட்யூட். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு ப்ரொஃபைல். அண்ட் ஜஸ்ட் சமிங் அப் ஒரு ப்ரொஃபைல் என்னெல்லாம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பனிங் ஸ்லைட் வேர் இட் ஷோஸ் யூஆர் அண்ட் எம்சி, உங்களோட பிக்சர் இருக்கணும், உங்களோட நேம் இருக்கணும். செகண்ட் பேஜ் ஊமி இல்ல வைஎம் டு இவெண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி உங்களை பத்தி ஒரு ப்ரீஃப் இருக்கணும். எதுக்காக இந்த இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, எது பிடிச்சிருக்கு, எது உங்களை இதில் ரிட்டைன் பண்ணுறது, என்ன நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் பேஜ் உட் பி அ போர்ட்ஃபோலியோ. ஃபோர்த் உட் பி யுவர் கிளைண்ட்ஸ், என்னென்ன இவெண்ட்ஸ் பண்றீங்க அண்ட் யுவர் கிளைண்ட்ஸ் யாராவது அவங்க கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபிஃப்த் உட் பி இவன் கேலரி, இவெண்ட் சம்பந்தமா நீங்க பண்ண பிக்சர்ஸ் தான். சிக்ஸ் வந்து உங்களுடைய அதர் லிங்க்ஸ், யூடியூப் லிங்க்ஸா இருக்கும், ஃபேஸ்புக் லிங்கா இருக்கும். செவன்த் உட் பி யுவர் பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் எயித் உட் பி யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஃபோன் அண்ட் இமெயில் அட்ரஸ். லாஸ்ட் பேஜ் உட் பி கிராட்டிட்யூட் காலம். இதுதான் பேசிக்கா ஒரு ப்ரொஃபைல வந்து காமிக்கிறது. நான் ஒரு 9 பேஜஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க ப்ரொஃபைல நீங்க 9 பேஜஸ்லயும் முடிக்கலாம், இல்ல அதுக்கு மேல 20 பேஜஸும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கட் ஷார்ட்டும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர் எம்சியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு பேஜஸ் வராது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இவன்ட்டே பண்ணது இல்லைன்னா அதை பத்தி நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். எப்படிலாம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்க முடியும், ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், யாருக்கா கோஹோஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு எம்சி இருக்காங்களா அவங்க கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 or 2 இவெண்ட்ஸ் கூட போகும்போது உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க, உங்களுக்கு கொஞ்சம் 1 or 2 கேம்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்க லீகலா வந்து போட்டுக்கலாம் கோஹோஸ்ட் இவன்ட் சொல்லி. என் கூட யாரும் இவெண்ட் வராங்கன்னா அங்க அவங்க நான் மைக் கொடுக்காம அவங்க இவெண்ட் பண்ணாம அவங்களுக்கு நான் போட்டோ எடுக்க விட மாட்டேன் வித் மைக். அவங்க என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம், பட் வந்து அந்த மைக் சும்மா பிடிச்ச போட்டோ எடுக்கக்கூடாது. என்னன்னா ஒன்லி இப் பெர்ஃபார்ம் தேர் ஐ அலோ தெம் டு டூ. அந்த வகையில் லீகலா நீங்க வந்து 2-3 தடவை போங்க சீனியர் எம்சிஸ் கூட, அவங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு போது அப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு ஈவன் ஒரு இவெண்ட் பண்ணீங்கன்னா கூட சரி நீங்க அதை பாசிட்டிவ் ஒன்று நீங்க போட்டுக்கலாம். ஸோ கோ செட் வித் சோன் சோ எம்சி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்க ஆட் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு ஃப்ரெஷர் எம்சிக்கு நான் கொடுக்குற டிப்ஸ். உங்களுக்கு நீங்க இவெண்ட்டே பண்ணது இல்லைனாலும் அந்த ஈவெண்ட் மை கிளைண்ட் இந்த கேட்டகரி தவிர மற்ற எல்லாமே உங்க கையில நீங்க போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண முடியும். நீங்க இன்ட்ரோ பேஜ் போட முடியும், உங்களை பத்தி போட முடியும், உங்களோட போர்ட்ஃபோலியோ போட முடியும், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்துடும். ஒரே ஒரு இவன் நீங்க யார் கூட கோஸ் பண்ணிட்டு அந்த போட்டோ நீங்க போட்டீங்கன்னா ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட், வெரி சிம்பிள். ஸோ இதுதான் பேசிக்கா ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது. இதை நீங்க பிபிடி வச்சுக்கலாம், பிபிடி வந்து பிடிஎஃப்வும் கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் ப்ரொஃபைல். செகண்ட் திங், எப்போ நீங்க ப்ரொஃபைல் ரெடி பண்ணினாலும் அதில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் யூடியூப் லிங்க் கிரியேட் பண்ணி இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இவெண்ட் மேனேஜருக்கு அனுப்பும்போது அவங்க உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கேட்பாங்க, உங்களோட யூடியூப் லிங்க் வந்து உங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வரைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இவெண்ட் மேனேஜர் வாண்ட்ஸ் டு ஃபார்வர்ட் யுவர் ப்ரொஃபைல் டு அ கிளைண்ட் அப்படின்போது அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகாது. அதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக். கிளைண்ட்டுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டேரக்டா போக கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா டேரக்டா உங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஹவ் டூ ப்ரொஃபைல், ஒன் வித் கம்ப்ளீட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்,
another one with your profile, எங்கேயுமே உங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போது உங்களோட போன் நம்பருக்கு கூடாது, உங்களோட இமெயில் அட்ரஸ் கூடாது, ஃபேஸ்புக் ஐடி, யூடியூப் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போன் நம்பர் மட்டும்தான். நான் போன் நம்பர் போடல, இமெயில் அட்ரஸ் எல்லாம் போடுறேன், அது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. When we say no contact info, அப்படின்னா போன் நம்பர் இருக்கக்கூடாது, இமெயில் இருக்கக்கூடாது, யூடியூப் லிங்க்ஸ் இருக்கக்கூடாது, அண்ட் உங்களோட ஃபேஸ்புக் ஐடி, சோஷியல் மீடியா ஐடி எதுவுமே இருக்கக்கூடாது. அங்கே வந்து உங்களோட ஃபோட்டோஸ் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். இதுதான் வென் வி சே நோ கான்டாக்ட் இன்ஃபோ தான். ஸோ எப்பவுமே இது மாதிரி ரெண்டு கிரியேட் பண்ணிக்கங்க. இல்லைனா நீங்கள் வந்து வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அனுப்பும்போது நான் கிளியராக சொன்ன சொல்லுவேன் நோ கான்டாக்ட் இன்ஃபோன்னு சொல்லி, நீ வித்தோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைல் நான் வந்து இவன் நான் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். நான் போது எனி ஆஃபர்ஸ் அதே நான் அனுப்பி நான் வந்து தேவையில்லாம உங்க பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். டேரக்டா கிளைண்ட் வந்து ஏன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குறதோ, இல்ல நான் எந்த ஈவென்ட் மேட்ச்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க என்ன கேட்குறதோ தேவையில்லை. ஸோ வென் வி சே நோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், மேக் ஷூர் தட் இந்த டீடைல்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பாத்துக்கணும். ஸோ இதுதான் உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதை பத்தி. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் வாட்ஸ் ஏ ப்ரொஃபைல் ஃபார் ஈவென்ட் எம்சின்னா, நீங்க பாஸ்ட்ல பண்ண ஈவென்ட்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ, நீங்க எதுக்காக ஈவென்ட் டேட்டஸ் இருக்கீங்க, உங்களோட யூடியூப் லிங்க், சோஷியல் மீடியா லிங்க், உங்க பர்சனல் டீடைல், இது எல்லாமே கம்பைன் பண்ணதான் ப்ரொஃபைல். இட் கேன் பி பிபி, இட் கேன் பி பிபிடி, ஆர் கேன் பி பிடிஎஃப். Why is it needed? ஒரு கிளைண்ட் கேட்கறாங்க, ஒரு இவன் மேனேஜர் கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல பார்த்து தான் அவங்களை பேசிக்கா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே இவ்வளவு இவன் பண்ணிருக்காது, நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற விதத்தை பொறுத்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் அன் என்ட்ரி பாஸ் மாதிரி. அண்ட் ஹவு டு கிரியேட் இட், அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே பிபிடி நாலேஜ் இருக்குன்னா நீங்களே பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிபிடி நாலேஜ் இல்லைன்னா யாராவது சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் வச்சு, டிசைனர் வச்சு நீங்க பண்ணலாம். எனக்கு ஓகே பிபிடி எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். உங்ககிட்ட போட்டோஸ் இருக்கா, அது வந்து வேர்ட் ஃபைல போடுங்க. நீங்க வேர்ட் ஃபைல போட்டு அதை அப்படியே நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிடலாம். இது நான் ரீசெண்டா பண்ண விஷயம். எனக்கு ஒரு டெல்லி இவன் மேனேஜர் வந்து என்னோட யூடியூப் லிங்க்ஸ் வந்து வித்வுட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் மை யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பிராண்டிங்கோட தான் வீடியோ இருக்கும். ஸோ சில கிளைண்ட்ஸ் இவன் மேனேஜர் மாதிரி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாத வீடியோஸ்லாம் அங்கே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டிப்ஸ். காண்டாக்ட் இன்ஃபோ இல்லாமல் யூடியூப் லிங்க் எப்படி கொடுக்கணும்னா, புது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதை காண்டாக்ட் இன்ஃபோவே இல்லாமல் கிரியேட் பண்ணுங்க. எங்கேயுமே உங்க காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கூடாது. ஸோ அந்த லிங்க்ஸ் வந்து நான் ஒரு வேர்ட் ஃபைல போட்டு அதை பிடிஎஃப்ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு அதை அனுப்பிட்டேன். ஸோ ஒரு வீடியோ லிங்க்ஸ் அது மாதிரி அனுப்பிச்சேன். என்னோட பிக்ஸ் கேட்டாங்க, அதே மாதிரி ஒரு 10 பிக்ஸ் வந்து வேர்ட் ஃபைல போட்டேன், பிடிஎஃப்ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து அனுப்பிட்டேன். ஸோ இது மாதிரி சிம்பிளாகவும் நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம், இல்லை ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா பண்ணலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸ் படி பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஒரு எம்சிக்கு வந்து ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்றது. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, யூ கேன் பிங் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9840003813 அண்ட் மை வெப்சைட் www.chennaieventmcs.com. மை நதர் வெப்சைட், பிராண்ட் நியூ வெப்சைட் www.chennaievententertainers.com. இதுக்காக இந்த புது வெப்சைட்னா, அதர் என்டர்டைனர்ஸ் இவெண்ட் இண்டஸ்ட்ரி நீங்க என்ன ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கலாம், நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் என்னோட வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். யூ கேன் இமெயில் மீ அண்ட் ஐ டேக் கேர் ஆஃப் தட். பட் தேர் இஸ் சம் கமர்ஷியல் இன்வால்வ் இன் இட். அண்ட் எனக்கு எந்த டவுட் தான் நீங்க கால் பண்ணலாம் நான் சொல்றேன். ஐ மீன் இட் டோன்ட் கால் மீ, யூ கேன் சென்ட் மீ வாட்ஸ்அப். நான் எல்லாருமே கொடுக்குற விஷயம் அதுதான், கால்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது பல நேரத்தில். ஸோ சென்ட் அ மெசேஜ் இன் வாட்ஸ்அப், எப்போ டைம் கிடையாது டெஃபினெட்லி வில் கெட் பேக் மை செல்ஃப் ஆர் நந்தினி. ஆனால் அதுக்காக நீங்க சில்லி சில்லி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் நான் பல விஷயங்கள் கவர் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்காம என்கிட்ட வந்து இன் பர்சன் வந்து இல்லை நீங்கள் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வில் நாட் ஹெல்ப் யூ. ஸோ என்னென்ன உங்களுக்கு தேவை இதெல்லாமே வீடியோ ஃபார்மெட்ல கொடுத்துரும். உங்களுக்கு அந்த பொறுமை இல்லைனா டெஃபினெட்லி வீடியோ நாட் ட்ரெயின் யூ. ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் தட். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ நீங்க கேட்கும்போது அது சென்ட் யூ லிங்க், அந்த லிங்கை பாருங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம், யூ கேன் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ வென் ஐ மீன் தட் யூ கேன் ஆஸ்க் மை கொஸ்டின்னா, நீங்க கேட்கும்போது அது சென்ட் லிங்க், அந்த லிங்க் நீங்க பார்க்கணும் அவ்வளவுதான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் ஆல்ரெடி கவரிங் இட் இந்த வீடியோ எவ்ரிடே. ஆல்மோஸ்ட் நான் இது வந்து 50th டே கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன், நான் வந்து லைவ் போட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வாட் ப்ரெஷர் வில் லேவ் ஆர் அன் இவன்ட் மேனேஜர் வில் லேவ் ஐ ஹவ் ஆன்சர்ட் இன் மோஸ்ட் ஆஃப் மை வீடியோஸ். அதை தாண்டி ஏதாவது மிஸ் ஆகிட்டேன்னா ஐ அகைன் ஷூட் அ வீடியோ அண்ட் ஷேர் இட். அந்த வகையில் ப்ளீஸ் வாட்ச் த வீடியோஸ் அண்ட் கெட் தி ஆன்சர். அதை தாண்டி ஆன்சர் கிடைக்கணும்னா யூ கேன் அப்ரோச் அஸ். Thank you so much for watching this live. This is MC Thamizharasan signing off from Chennai Event MCs. Good night. Stay blessed.